தமிழ் பியூட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் மோகனா. எல்லா வீடியோலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான டிப்ஸை தாங்க நாங்கள் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா, ஓ இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம பியூட்டி டிப்காக கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவல். ஆமாங்க, நம்ம வீட்டில் நம்மளோட மளிகை கடையில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அவல். இது வந்து ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும், ரெட் கலர்லேயும் கிடைக்கும். சில சமயங்களில் வந்து நம்ம இதை வாங்கி இனிப்பு போட்டு சாப்பிடுவோம், இல்லைனா வந்து உப்மா பண்ணி சாப்பிடுவோம். இதுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. யூஸ்வலாக வந்து நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு உணவுப் பொருளாக ஒரு காலத்தில் இருந்தது, நம்மளுடைய பண்டைய காலத்தில். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாறி வர்ற உணவு பழக்கம் காரணமாக இது வந்து எப்போதாவது ஒரு நாள் யூஸ் பண்ணுற ஒரு உணவுப் பொருளாக வந்து மாறிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட அவலை நம்மளுடைய பியூட்டி டிப்லையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த அவலை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிகப்பு கலர் அவல் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த அவல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே உங்களோட ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அரைச்சி வச்ச பவுடரை எடுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2-3 மாதங்கள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே கெடாமலே இருக்கும். இந்த அவலுக்கு வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச அவலில் இருந்து கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து ஒரு க்ளீனான பவுலில் போட்டுக்கிறேன். இந்த அவல் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் போர்ஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த அவல் பவுடர் கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மல் மஞ்சள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் கிட்ட வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், டார்க் சர்க்கிள்ஸையும் போக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு முழு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜூஸ் கம் பேஸ்ட்டை எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த லிக்விட் எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு செடிமெண்ட் ஸ்டார்ச் மாதிரி இருக்கும், மேலே வந்து லிக்விடாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிற லிக்விட் பார்ட்டை மட்டும் நீக்கிட்டு அடியில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் கம் செடிமெண்ட்டை தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹனி. ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்குங்க. நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே ஹெல்த்தியாக, யங்காக, க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹனி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாஷ் கூட நான் 1/2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கடைசியாக கர்டையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். கர்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் நம்மளோட சருமத்தை எப்போவுமே மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோங்க, கூலாக வச்சுருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கு கர்ட் மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் அளவுக்கு வந்திருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நம்மளோட ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு டவலை எடுத்து அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த டவலை நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹீட்டோட உங்கள் முகத்தில் எடுத்து நீங்கள் டேப் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்கின்னோட போர்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ தட் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்கின்குள்ளே போயிட்டு அது ரியாக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்து உங்கள் முகம் முழுக்க அப்ளை பண்ணிக்கலாம். கழுத்து, முதுகு, கைக்கு வேணும்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. தொடாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து சில் வாட்டரில் உங்களுடைய முகத்தை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பீங்க. ஸோ வியூவர்ஸ்,
இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் அன்றாடம் நம்ம டெய்லி கிராஸ் பண்ணிட்டு போகிற ஒரு பொருள் தான் அவல். இந்த அவலை வச்சு இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபேஸ் பேக்கை செஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சும்மா க்ளோயிங்காக உங்கள் ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ கிளம்பி வெளியில் போங்க. பார்த்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும், ஓகேவா, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க, ரொம்ப க்ளோயிங்காக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மோகனா.